பிரமிக்க வைத்த ஐஜேகே மாநில மாநாடு, அலை கடல் என திரண்ட ஐஜேகே சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் டாக்டர் பாரிவேந்தர், டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி. வரும் மக்களவைத் தேர்தல் நாட்டின் அடுத்த 25 ஆண்டுகளை தீர்மானிக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இன்னும் சில மாதங்களில் நம் நாட்டில் தேர்தல் நடக்க உள்ளது. உலகம் முழுவதும் இந்த ஆண்டு 40 தேர்தல்கள் நடைபெற உள்ளன. மற்ற நாடுகளில் நடைபெறும் தேர்தல் அவர்களின் அடுத்த 4 அல்லது 5 ஆண்டுகளை தீர்மானிக்கும். ஆனால் இந்தியாவில் நடக்க உள்ள தேர்தல் அடுத்த 25 ஆண்டுகளை தீர்மானிக்கும் என்று தெரிவித்தார். மேலும் பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா தன்னம்பிக்கை கொண்டதாகவும் தற்சார்பு கொண்டதாகவும் மாறியுள்ளது என்று குறிப்பிட்ட அமித்ஷா, 10 ஆண்டுகளுக்கு முன் இருந்த மத்திய அரசு ஒரு செயலற்ற அரசாக இருந்தது என்றும், ஆனால் தற்பொழுதுள்ள அரசு செயல்திறன் கொண்டதாக இருக்கிறது என்றும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பின்னர் காங்கிரஸ் தலைமையிலான கடந்த கால ஆட்சியை விமர்சித்த அவர், சோனியா மன்மோகன் சிங் ஆட்சியில் அரசாங்கத்தை யார் வழிநடத்துகிறார்கள் என்றே தெரியாத நிலை இருந்தது. ஒவ்வொரு அமைச்சரும் தங்களை பிரதமராக கருதினார்கள். ஆனால் யாரும் பிரதமரை பிரதமராக கருதவில்லை. அந்த அரசு நாட்டிற்கு தேவையான எந்த கொள்கையையும் உருவாக்கவில்லை என்று அமித்ஷா சாடியுள்ளார்.